கர்த்தருடைய அளவற்ற கிருபினாலும் இறக்கங்களினாலும் கடந்த ஒரு வார காலம் முழுவதுமாக தேவன் கண்மூனி போல் இந்த ஜூம் ஆப்பின் பாதுகாத்துமட்டுமாக தேவ பிள்ளைகளோடும் தேவனை துதிக்கும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார் அதற்காக தேவனுக்கு கொடாகுடி நன்றி செலுத்துகிறேன் தேவனுடைய சனங்களே நாளிலே நாம் தியானிக்க போகிற காரியமாவது வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து நாம் தானிக்க போகிறோம் அதாவது அப்போஸ் நாய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே அதாவது மூன்றாம் அதிகாரத்திலே சாரி நான்காம் அதிகாரத்திலே அப்போஸ் நாய யோவானுக்கு தரிசனமாய் கண்ட அந்த ஏழு காரியங்களை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம் தேவனுடைய சனங்களே வெளிப்படுத்தின விசேஷமானது அது ஒரு விசேஷித்த ஒரு பகுதியாய் காணப்படுகிறது தெய்வடைய சேனங்களே வேதத்தில் பார்க்கும் பொழுது அது அந்த வெளிப்படுத்தின விசேஷம் அது கடைசி பகுதியாய் காணப்படுகிறது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே இருபத்தி இரண்டு அதிகாரங்களை கொண்டதாக நாம் காண முடியுது தெய்வுடைய சனங்களே இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள எல்லா வசனங்களும் தேவனுடைய திட்டத்தின்படியாகவும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாய் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டுள்ளது தேவனுடைய சனங்களே நீங்கள் எடுத்து ஒரு வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பதை ஒருவர் வாசிக்கலாம் நீ கண்டவை இங்கே வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பத்தம்போதிலே நாம் பார்க்கும் பொழுது நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இனி சம்பவிக்க வேண்டியவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகளையும் எழுது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் தேவடைய ஜனங்களே அதாவது இந்த வசனமானது இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள ஒரு மைய வசனமாக இருக்கிறது அதாவது இனி சம்பவிக்க வேண்டிய காரியங்கள் தீர்க்க காரியங்கள் எல்லாம் இந்த வசனத்திலே நிறைவேறியதாய் இருக்கிறது தேவடைய சனங்களே இந்த வசனத்திலே மூன்று காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது முதலாவதாக அங்கே அப்போஸ் நாய யோவானுக்கு அங்கே கட்டளையாக கொடுக்கப்பட்டது பார்க்கிறோம் முதலாவதாக கண்டவைகளையும் இரண்டாவதாக இருக்கிறவைகளையும் மூன்றாவதாக இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கவைகள் என்று மூன்று காரியங்களை இங்கே நாம் காண முடிய எழுதுகிறார் அதாவது அப்போஸ் நாய யோவான் ஏவுடைய ஜனங்களே அதாவது அப்போஸ் நாய யோவான் அதாவது சாதாரண ஒரு கதையை போல அல்ல இவர் ஆவிக்குள்ளாகி கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று பக்தன் சொல்கிறபடி ஆவிக்குள்ளாக அவர் அங்க தரிசனங்களை கண்டு ஒவ்வொன்றையும் எழுவதை நாம் பார்க்க முடியுது சனங்களே இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவள் உனக்கு காண்பிப்பேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் வசனம் ஒன்றிலே தீர்க்க தரிசனமாய் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய சனங்களே மேலும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஐந்தாம் அதிகாரம் முதல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் வரை அதாவது தேவனுடைய திட்டங்களையும் இனி நடப்பிக்க போகிற சம்பவங்களை குறித்து அங்கு எழுதப்பட்டுள்ளதை நாம் பார்க்க முடிகிறது அதாவது இனி சம்பவிக்க வேண்டியவைகள் என்ன என்று அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ் நாய யோவானுக்கு அங்கே அறிவிக்கப்பட்ட அந்த ஏழாண்டு கால அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி நடக்கும் சம்பவநிலைங்களை குறித்தும் பின்பு தானியல் தரிசிகளுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த எழுபதாவது வாரத்தை குறித்ததாக அங்கு சொல்லப்படுகிறது சனங்களே வேதத்திலே எடுத்தவர் வாசிப்போம் தானியல் எழுதின தீர்க்கதரிசின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்திலே ஒருவர் வாசிக்கலாம் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் வசனம் இருபத்தேழு வாசிப்போம் அவர் ஒரு வாரம் எனவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்க காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் அருவறுப்பான செட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்குகிறவன் மேல் தீரும் மட்டும் சொரியும் என்றான் ஆம் தேவன ஜனங்களே யுதமாக நாம் வாசிக்கிறோம் பாலாக்குகிற அருவப்பை குறித்து அங்கே தானியல் தீர்க்கதேசியை கொண்டு அங்கே சொல்லி இருக்கிறானே என்று மத்தியில் நாம் வாசிக்கிறோம் இவ்விதமாக இந்த வாசித்த இந்த வசனத்திலே அதாவது அந்தவினுடைய அந்த ஏழாண்டு காலத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது அதாவது கிறிஸ்துவின் ஆட்சியானது இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதிலே முன்பகுதியாக உபத்திரவத்தின் காலம் என்றும் பின் மூன்றே ஆண்டு காலமானது மகா உபத்திரவத்தின் காலம் என்றும் ஏற்பிரிக்கப்படுகிறது சனகலே இதை நாம் அறிந்தவர்களாக இருக்கிறோம் உபத்திரவம் முதல் ஆண்டு காலம் பிரஜாதியான மக்களுக்குரிய காலமாய் இருக்கிறது பின் மூன்றே ஆண்டு காலமானது இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட காலமாய் இருக்கிறது இதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதிலே அதாவது இந்த தானியல் தீர்க்கதேசி புத்தகத்திலே ஒன்பதாம் அதிகாரத்திலே வாசித்தபடி அதாவது முதல் மூன்றை ஆண்டு காலத்தை அதாவது ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்கள் என்றும் பின் ஆண்டு காலத்தையும் பின் ஆண்டு காலம் காலத்தை ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாட்கள் இதை இரண்டும் நாம் ஆட் பண்ணும்போது இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது நாட்கள் என்று சொல்லப்படுகிறது மூன்றரை பிளஸ் மூன்றரை ஏழு வருடங்கள் என்று காலம் குறிக்கப்படுகிறது சனங்களே மேலும் இந்த முதல் மூன்றையாண்டு காலத்திலே அதாவது ஆறு முத்திரைகள் உடைக்கப்படும் காலமாய் இருக்கிறது பின்பு பின் ஆண்டு காலத்திலே மகாபத்திரத்தின் காலத்தில் அதாவது அந்த கிறிஸ்துவின் மகாபத்திரத்தின் காலத்தில் அதாவது ஏழு முத்திரைகளை உடைக்கும் காலமாக எழுதப்பட்டுள்ளது தேவியுடைய சனங்களே மேலும் பின் ஆண்டு காலமாக அந்த மகாபத்திரத்தின் காலம் ஏழாம் ஏழு எக்காலங்களும் ஏழு தேவ கோப கலசங்களும் ஊற்றப்படும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேவ கோப கலசங்கள் யார் மேல் ஊற்றப்பட போதுகிறது என்னவென்றால் கிறிஸ்துவின் மேல் அந்த தேவ கோப கலசங்கள் ஊற்றப்பட போகிறது தேவன ஜனங்களே இது நம்முடைய தேவனால் நடப்பிக்க போகிற ஒரு காரியம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பின்பு இந்த அந்த கிறிஸ்துவின் ஏழாண்டு இறுதியிலே இரகசிய வருகை உண்டு என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் காணப்படும் தேவனுடைய இரகசிய வருகை நடைபெறப் போகிறது சனங்களே இந்த நாளிலே அநேக வேத புரட்டர்கள் இரகசிய வரி அதாவது கிறிஸ்து வெளிப்படுவது முன்பதாகவே இரகசிய வரி காணப்படும் என்று நாளிலே தவறுதலாக போதிக்க காரியங்களை நாம் இருக்கிறோம் வேதம் என்ன சொல்கிறது ஏழாண்டு இறுதியிலே தான் இரகசிய வருகை நடைபெற போகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பின்பு அந்த ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பர்சுத்தவான்கள் ஆயிர வருட அரசாட்சியிலே அவர்கள் ஆட்சி செய்வார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே இதிலும் ஒரு குழப்பம் காணப்படுகிறது ஆயிர வருட அரசாட்சியானது அது உலகத்தில் அல்ல அது பரலோகத்திலே நடப்பிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாயிருக்கும் என்று தவறுதலாக இந்நாளிலே போதிக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம் தேவனுடைய ஜனங்களே இந்த ஆயிரம் வருட அரசாட்சிக்கும் நித்தியத்திற்குரிய வேறுபாடுகளை நாம் பார்க்கும் பொழுது அதாவது ஆயிர வருட அரசாட்சியிலே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏசியா ஐந்தாம் அதிகாரம் வசனம் இருபதிலே நீங்கள் வாச வாசித்தீர்கள் என்றால் அங்கே ஆயர்வட அரசாட்சியிலே அங்கே இப்போ நாம் ஜீவிக்கிற நாட்டிலே எப்படி நடக்கிறதோ அங்கே மரணங்கள் எல்லாம் உண்டு அதாவது ஆயிரவிட அரசாட்சியிலே பட் நித்தியத்திலே மரணம் இல்லை என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே போல அநேக காரியங்களை நாம் வேறுபாட்டை நாம் காண முடிகிறது ஆயிரவிட அரசாட்சியிலே சாபங்கள் சாபம் உண்டு என்று பின்பு நித்தியத்திலே சாபம் காணப்படாது என்றும் அநேக வசனங்கள் மூலமா நாம் காண முடும் மூன்றாவது காண காரியங்களை பார்க்கும் பொழுது ஆயிரவிட அரசாட்சியிலே கையால் கட்டப்பட்ட வீடுகள் உண்டு பட் நித்தியத்துல கையால் கட்டப்பட்ட நித்திய வீடு கட்டப்படா வீடு நித்திய வீடு அங்கே காணப்படும் நான்காவதாக வேறுபாட்டை பார்க்கும் பொழுது தோட்டங்களை நாட்டி அதன் கனிகளை பூசிப்பார்கள் எப்போ ஆயிரவிட அரசாட்சியிலே பட் நித்தியத்தில் பார்க்கும் பொழுது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பார்கள் மேலும் ஆயிரவட அரசாட்சியிலே இப்போ எப்படி இருக்கிறதோ சமுத்திரங்கள் எல்லாம் காணப்படும் அதே போல காணப்படும் பட்டு நித்தியத்தில சமுத்திரம் ஒன்றும் காணப்படாது இவ்விதமாக இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் ஆயிரவிட அரசாட்சி அது உலகத்தில் தான் நடைபெறப் போகிறது என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ஜனங்களே அந்த ஆயிரவட அரசு அதாவது ரகசியவர்களே வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஆயிரவட அரசாட்சி பூமியிலே ஆட்சி செய்ய போயிறார்கள் மனநாய் இயேசு கிறிஸ்துவோட பின்பு இந்த அந்தி கிறிஸ்துவானவன் அவன் காவலிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டு கொஞ்ச காலம் அவன் ஆட்சி செய்து நீங்கள் அறிந்தவர்களாய் இருக்கிறோம் அதாவது மாஹே கோஹே பீஜிங் மாஸ்கோ இவர்களை அழைத்துக் கொண்டு அவன் யுத்தத்திற்கென்று அருமதோன் என்ற இடத்திலே அவன் கூட்டி சேர்ப்பான் அப்பொழுது அந்த யுத்தத்திலே தேவனுடைய அக்கினாலே அங்கே பற்றிக்கப்பட போகிறார்கள் தேவனுடைய ஜனங்களே யுத்தத்தினாலே அங்கு இறங்கி அவர்களை பச்சித்து போடப்பட போகிறார்கள் சோ நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது தேவனுடைய அக்கினியினால் வானமும் பூமியும் வெந்து உருகி போயிற்று அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை இது இரண்டாம் வருகை குறித்ததாக இருக்கிறது பின்பு வெள்ளை சிங்காசன தீர்ப்பு இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அதாவது மறித்த சிறியோர் பெரியோர் அவர்கள் தீர்க்கப்பட்டு அவர்கள் அதாவது பாவியானவர்கள் இரண்டாம் மரணமாகிய அக்னி கந்தம் எரிகிற கடலே தள்ளப்படப் போகிறார்கள் தேவையுடைய சனங்களே சோ பாவிகள் அக்னி கடலிலே நியாயம் தீர்க்கப்பட்டு அவர் நித்திய நித்தியமாய் அவர்கள் அக்னியிலே போடப்பட போகிறார்கள் என்று நாம் அறிந்தவளாய் இருக்கிறோம் அங்கே சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள் என்று வேதம் கூறுகிறது ஆனா பரிசுத்தமாய் ஜீவித்து ரகசியவர்களே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் ஆயர்வட அரசாட்சியிலே பங்கு கொண்டு பாவிகளை நியாயந்திருத்து ஆட்சி செய்களாய் பின்பு நித்திய நித்தியமாய் தேவனோடு வாழும் ஒரு ஸ்லாக்கியத்தை அடைவார்கள் யாரென்றால் என்றால் பர்சுத்தவான்கள் ரகசியவர்களே எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் இவ்விதமாக இந்த தேவ திட்டங்களை யோவானுக்கு இதை காண்பித்து இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளாய் எழுது என்று அங்கே கட்டளையிடுவதை நாம் அறிந்தவளாகி இருக்கிறோம் தேவனச்சனங்களே மேலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி சியோனுக்கு யோவான் எடுத்து செல்லப்பட்டு அங்கே ஏழு தரிசனங்களை அங்கே காண்கிறார் முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் இருந்து பதினெட்டு வரையிலே நீங்கள் வாசியுங்கள் ஆஹ் இப்பொழுது அதை குறித்ததான காரியங்களை பார்க்கும்போது அங்கே அதாவது அங்கே கர்த்தரை நாளில் அந்த அப்போஸ் நாயிய யோவான் தேவனை இயேசு சுபாக அங்கே தரிசனமாக காண்பதை நாம, நாம் அந்த காண்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இது முதலாவது அப்போஸ் நாயிய யோவான் கண்ட தரிசனமாய் இருக்கிறது நீங்கள் இரண்டாவதாக

வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் தங்கள் செரிசுகளில் பொன்முடி சூடி சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறதை இரண்டாவது தரிசனமாக அங்கே அப்போ நாகி யோவான் காண்கிறார் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் நான்காம் அதிகாரம் வசனம் ஐந்தை வாசிக்கிறேன் அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழுக்கங்களும் சப்தங்களும் புறப்பட்ட என்று வாசிக்கிறோம் இது மூன்றாவதான காரியம் இடி முழக்கங்களும் மின்னல்களும் இடி முழக்கங்களும் சப்தங்களும் புறப்பட்டன என்ற காரியம் இது நியாய தீர்ப்பு ஒரு அடையாளமாக அங்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நான்காவதாக காரியம் நான்காவதாக அப்பூஸ் நாயி யோவான் ஆவிக்குள்ளாகி அவர் கண்ட தரிசனத்தை பார்க்கும் பொழுது அதே வெளிப்படுத்தணும் விசேஷம் நான்காம் அதிகாரம் வசனம் ஐந்தின் பிற வாசிக்கிறேன் தேவனுடைய ஏழு ஆவியலாகிய ஆவிகளாகிய ஏழு அக்னி தீபங்கள் சிங்காசனத்து முன்பாக எரிந்து கொண்டிருந்தன என்று பார்க்கிறோம் சோ நான்காவதாக தரிசனத்தை காண்கிறார் அக்னி அதாவது ஏழு அக்னி தீபங்கள் அங்கே சிங்காசனத்திற்கு முன்பதாக எரிந்து கொண்டிருப்பதாக அங்கே தரிசனத்தை காண்கிறார் ஐந்தாவது ஆக பார்க்கும் பொழுது ஐந்தாவது தரிசனம் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிக வசனம் ஆறாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அதாவது அங்கே பளிங்கு கொப்பான கண்ணாடி கடலை காண்கிறார் தேவனச்சனங்களே இங்கே ஐந்தாவதான தரிசனம் கண்ணாடி கடல் பளிங்கு கொப்பான கண்ணாடி கடலை பார்க்கிறார் ஆறாவதான தரிசனம் அதுல நீங்க வந்து பின்பகுதி ஆறாம் வசனத்தின் பின்பகுதியை பார்க்கும் பொழுது அதாவது சுற்றிலும் நான்கு ஜீவன்கள் இருப்பதை அங்கே காண்கிறார் ஜனங்களை இது ஆறாவதான தரிசனம் ஏழாவதாக பார்க்கும் பொழுது அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் வசனம் ஒன்பதிலிருந்து பதினொன்றாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே இருபத்தி நான்கு மூப்பர்கள் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறவை வணக்கமாய் விழுந்து பிதாவானவரை ஆராதனை செலுத்தினார்கள் இவ்விதமாக இந்த அப்போஸ் நாகிய யோவான் தரிசனங்களை காண்கிறார் அதாவது ஏழு காரியங்களை தரிசனமாக காண்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது வெளிப்படுத்தின விசேஷத்திலே அதாவது ஐந்தாம் அதிகாரத்திலே அங்கே பார்க்கும் பொழுது அப்போஸ் நாகிய யோவான் அங்கே மூன்று காரியங்களை அவர் கண்டு எழுதுகிறார் அதாவது வெளிப்படுத்துற விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து ஏழு வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன் ஒன்றாம் வசனத்திலே வாசிக்கிறேன் வெளிப்படுத்தும் விசேஷம் அஞ்சாம் அதிகாரம் வசனம் ஒன்று அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனி மேல் கூட இருக்கக்கூடிய வலதுகாரத்திலே கண்டேன் என்று பார்க்கிறார் அதாவது இந்த வெளிப்படுத்த விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே முதலாவதான காரியத்தை அதாவது அந்த நான்காம் அதிகாரத்திலே மொத்த ஏழு தரிசனங்களை காண்கிறார் இந்த ஐந்தாம் அதிகாரத்திலே அதாவது எட்டாவதான காரியங்கள் அங்கே முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை வலதுகரத்திலே அதாவது சிங்காச ஒரு புத்தக சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்குடைய வலதுகரத்திலே இருப்பதை அவர் காண்கிறார் இது எட்டாவது அதாவது முத்திரிக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை அங்கே காண்கிறார் ஒன்பதாவது ஆக பார்க்கும் பொழுது ஆஹ் இந்த வெளிப்படுத்த விசேஷம் அஞ்சாம் அதிகாரம் வசனம் ஐந்திலிருந்து ஏழு வரை நாம் பார்க்கும் பொழுது நான் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கிறேன் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் என்று வாசிக்கிறோம் சோ முதலாவதாக அந்த முத்திரையிலால் முத்திரிக்கப்பட்ட அந்த புஸ்தகத்தை அந்த சிங்காசனத்தின் மேல் வலது கரத்திலே ஒரு புத்தகத்தை காண்கிறார் அந்த புத்தகத்தை யார் வாங்கிறார் என்றால் ஆட்டுக்குட்டியானவர் அதான் ஏழாம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியான வந்து சிங்காசனத்தை உட்கார்ந்து கரத்தில் இந்த புத்தகத்தை வாங்கினார் என்று பார்க்கிறோம் ஆட்டுக்குட்டியானவர் தான் அந்த புஸ்தகத்தை வாங்குகிற காரியம் அந்த தரிசனம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அடுத்ததாக பத்தாவதாக பார்க்கும் பொழுது அதாவது எட்டாவது ஐந்தாம் அதிகாரம் வெளிப்படுத்த விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் வசனம் எட்டில் இருந்து பார்க்கும் பொழுது அதாவது ஆஹ் எட்டில் வசனத்தின் பின்பகுதி அதாவது ஆட்டுக்குட்டியான முன்புதான் வணக்கமாய் விழுந்த விழுந்து என்று வாசிக்கிறோம் இவ்விதமாக அங்கே ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்க அதாவது வலதுபுறத்தின் இந்த புஸ்தகத்தை ரெண்டு பார்த்தோம் அந்த வாங்கின அந்த ஆட்டுக்குட்டியான முன்பதாக வணக்கமாய் விழுந்து ஆராதனை செய்வதை கண்டு அங்கே அப்போ யோவான் அங்கே எழுபது பார்க்க முடியாது விதமாக இந்த பத்து காரியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்திலே ஏழு தரிசனங்களை காண்கிறார் பின்பு ஐந்தாம் அதிகாரத்திலே மூன்று காரியங்களை இங்கே தரிசனமாக எழுதி வைத்திருக்கிறார் சோ இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அதாவது கர்த்தருடைய ஆட்சி முறை அதாவது எழுபதாவது வாரம் என்ற அந்த ஏழு வருட ஆட்சி எப்படி நடக்கப் போகிறது என்று இதிலே வந்து தேவன் திட்டமாக அப்போஸ் நாகிய யோவனை கொண்டு எழுத எழுதப்பட்டு இருக்கிறது ஆனா கடைசி நாட்களிலே நடைபெறக்கூடிய சம்பவங்கள் எதுவும் ஒரு தற்செயலாக நடைபெறக்கூடிய அல்ல தேவனுடைய சனங்கள் எல்லாமே அவருடைய திட்டத்தின்படியாக அந்த ரைட் டைத்துலதான் எல்லா காரியங்களும் நடப்பிக்கப்படும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனவளனாய இயேசு கிறிஸ்துவ கூட பார்க்கும்போது அவர் ரச்சகராய் வெளிப்படுவதற்கு முன்பதாக அவர் தீர்க்க தரிசி மூலம் சொல்லப்பட்ட அந்த காரியம் நிறைவேறிட்டு ரச்சகராய் வெளிப்பட்ட அதே போல யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இனி சம்பவிக்க போறவைகள் குறித்து அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது கடைசி காலத்திலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் திட்டத்தின் பிரகாரமாகவே நடைபெறப் போகிற தேவையுடைய சேனங்களே ஆகையால் தேவியுடைய சேனங்களே இந்த செய்தி மூலம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் அறிந்த காரியம் என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் வசனம் பத்தம்போதை பார்க்கும்பொழுது நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இனி சம்பவிப்பைகளையும் எழுது ஸோ இந்த வசனம் ஒன்றுதான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஒரு மைய ஒரு வசனமாய் இருக்கிறது தேவனுடைய திட்டம் நிறைவேறுதலாய் இருக்கிறது இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பின்பு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரத்திலே ஆவிக்குள்ளாகி அங்கே தரிசனம் காண்கிற அப்போஸ் நாகி யோவான் ஏழு காரிகளை குறித்து அங்கு தரிசனம் கண்டு எழுதப்பட்டதை பார்க்கிறோம் பின்பு ஐந்தாம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது மூன்று காரியங்கள் நாம் நாளிலே தியானித்தோம் ஆகியால் தேவனுடைய ஜனங்களே இனி காலம் செல்லாது என்று நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகையால் நாம் சத்தியத்தின்படியான ஜீவியம் நம் காணப்பட வேண்டும் நாம் தேவனுடைய ரகசிய வருகையிலே நாம் காணப்பட்டால் ஒழிய நாம் நித்தியத்திலே அவரோடு அதாவது ஆயிரவிட அரசாட்சியும் சரி நித்தியத்திலே வாழும் ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நமக்கு தே இந்த வசனம் தெளிவாய் அறிவுறுத்துகிறது தேவன் தந்த வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தேவன் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்